வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ராஜ் டிவியின் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் போடுவோம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அதாவது நவம்பர் 17th வந்து ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் மல்டிலிங்குவல் படத்தை பற்றியே பேசிடலாம். அதுதான் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற திரைப்படம். தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் டே அதாவது அவங்களுடைய ஓப்பனிங் டே கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா எடுத்திருக்காங்க நம்ம தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும். படம் ரிலீஸ் ஆகி 2-3 நாள் கொஞ்சம் நல்லா ஓடினாலும் ஓரளவுக்கு சுமாரான கலெக்ஷன் எடுத்திருந்தாலும் 4th டே பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக அவங்களுடைய கலெக்ஷன் குறைஞ்சிருக்கு. ஏன்னா வெறும் 7 லட்சம் தான் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸில் 46 லேக்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இவங்க பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-8 crores. அவ்வளோ கோடியில் இந்த படத்தை உருவாக்கிட்டு லட்சக்கணக்கில் வந்து கலெக்ஷன் எடுக்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. போன வாரம் ரிலீஸ் ஆன மூவி லிஸ்ட்டில் ஒரு த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஃபிலிமும் இருக்குது. அதுதான் சைத்ரா அப்படிங்கிற திரைப்படம். ஜெனித்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் யாஷிகா ஆனந்த் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்தாங்க. படம் ஒரு த்ரில்லர் ஹாரராக இருக்க போது நம்ம எல்லாரும் வந்து ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் அந்த எதிர்பார்ப்புகள்லாம் டிசப்பாயின்மெண்ட்டில் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 5 கோடி ரூபா பட்ஜெட்டில் உருவான இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சில லட்சங்கள் அப்படின்னே சொல்லலாம். வெறும் 2-3 லேக்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்து அவங்களுடைய கலெக்ஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் 3-4 டேஸ் தான் இந்த படம் தியேட்டர்லேயே ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்ற செய்திகளும் இருக்குது. ஸோ இந்த 1 வீக்கில் இவங்க வெறும் 10 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் இந்த 2 படங்கள் கூட சேர்ந்து இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுதான் ஜி ராஜாஜியோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன 50 நாடும் 9 குப்பம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு இதை உருவாக்கியிருக்காரு ராஜாஜி அவர்கள். ஸோ எப்பயுமே ஜாதி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஏதாவது படம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக போய் பார்ப்போம். அந்த வகையில் நிறைய திரைப்படங்கள் வெற்றியும் அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த திரைப்படத்தை பற்றி பேசியாகணும். மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு பெரிய ரீச்சும் கிடைக்கல அண்ட் பெரிய கலெக்ஷனும் எடுக்கல. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லையும் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தலை. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்தோம். பட் ரீசெண்டாக 1 சில நல்ல படங்கள் அதுவும் பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை பற்றி பேசியே ஆகணும். அந்த வகையில் Tiger 3 அப்படிங்கிற திரைப்படம் தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், இப்போலாம் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படிங்கிற நேம் வந்து ரொம்பவே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்மான் கான், கத்ரினா கைஃப் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதும் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ஃபேன்ஸ் எல்லாம் படையெடுத்து போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் இவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 245 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வரும் வாரங்களில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தீபாவளி முன்னிட்டு 2 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்காகவே நான் ஸ்பெஷலாக சொல்லியிருந்தேன் XX தீபாவளி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் ஜிகிர்தண்டா XX தான் ஞாபகம் வரும். எஸ் கார்த்திக் சுப்ராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அவருடைய டைரக்ஷனில் ராகவா லாரன்ஸ், SJ சூர்யா நடிச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருமே SJ சூர்யா இந்த படத்தில் என்னடா பண்ணியிருக்க போகிறாரு அப்படிங்கிறது பார்க்கறதுக்காகவே போனோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் உண்மை. இந்த திரைப்படம் இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சூப்பர் ஹிட் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. இந்த தீபாவளிக்கு நம்ம கார்த்தி நடிப்பில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுதான் ஜப்பான் அப்படிங்கிற திரைப்படம். ராஜு முருகனுடைய டைரக்ஷனில் கார்த்தி, அனு இம்மானுவல் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்தாங்க. எப்பயும் போல கார்த்தி ரொம்ப ஜாலியான கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருந்தாரு. இந்த படம் இது வரைக்கும் நம்ம தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிட் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வாரம் நியூ என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நவம்பர் 24th ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் லாக்கர் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் ஃபர்ஸ்ட் பேச போகிறோம். இந்த படத்தை 2 டேரக்டர் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ராஜசேகர் அண்ட் யுவராஜ் கண்ணன் அப்படிங்கிற 2 டேரக்டர் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தியேட்டர் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்டர் சந்தானமோட படமும் இந்த வாரம் நியூ என்ட்ரியில் இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் 80s பில்டப் அப்படிங்கிற திரைப்படம். போஸ்டர்லலாம் பார்த்தாலே கண்டிப்பாக ஏதோ வித்தியாசமான ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு நமக்கெல்லாம் புரியுது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கண்ணன் அவர்கள் தான். ஸோ கண்டிப்பாக சந்தானம் படத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபன் ஃபில்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த வாரம் நியூ என்ட்ரியில் வினய் பரத்வாஜோட டேரக்ஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் சில நொடிகளில் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னகைப்பூ கீதா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லை, இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது, இந்த சில நொடிகளில் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் ஃபன் மூவிஸ் த்ரில்லர் மூவிஸ்க்கு நடுவில் ஒரு ஃபீல் குட் லவ் ஃபிலிமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் ஜோ அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் ரியோ ராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா திரும்பவும் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் போய் படத்தை பார்ப்பாங்க. நீங்களும் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாரம் நியூ என்ட்ரியில் அழகாய் பூக்குதே அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த அழகாய் பூக்குதே திரைப்படத்தை ராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் இந்த படத்தை பார்க்குறவங்க மனமும் அழகாய் பூக்குதா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். இப்போலாம் படத்துக்கு ரொம்ப வித்தியாசமாக டைட்டில் வைக்கிறதே ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் குயிக்கோ அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தை அருள் ஃபெலியன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் வித்தார்த், யோகி பாபு, மின்னுயக்கப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வித்தார்த் படங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த படம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட். ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் இப்போ ஃபர்ஸ்ட் எந்த படத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்நேரம். ஏன்னா இந்த வாரம் நியூ என்ட்ரியில் நான் ஒரு படத்தை சொல்லவே இல்லை. எஸ், துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற திரைப்படம் நவம்பர் 24 தான் ரிலீஸு அப்படின்னு எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வாரமும் இந்த படம் ரிலீஸ் ஆகலை, திரும்பவும் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. திடீர்னு பார்த்தா 2 மணிக்கு ஜிவிஎம் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, சாரிங்க எங்களால் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவரோட சாரியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நம்பிக்கையோட இந்த படத்தை ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் வச்சுருக்கோம். அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட படமும் நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் அன்னபூரணி அப்படிங்கிற திரைப்படம். நிலேஷ் கிருஷ்ணா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் நயன்தாரா, ஜெய், இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக அவங்களுடைய ட்ரீசர் ட்ரைலர்லாம் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். டிசம்பர் 1 தான் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரை திரையில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வா வரலாம் வா அப்படிங்கிற திரைப்படம் இந்த வாரம் ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. நம்மளும் எல்லாரும் சேர்ந்து வெல்கம் பண்ணலாம் வா வரலாம் வா அப்படிங்கிற படத்தை. ஸோ இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ், மகானா சஞ்சீவி இணைந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் அடுத்ததாக விவேசினி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பேச போகிறோம். படத்துடைய டைட்டிலே நான் 2 நிமிஷமும் மனப்படம் பண்ணேன். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவன் ராஜகோபாலன். அவருடைய டைரக்ஷனில் நாசர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் அடுத்த வாரம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணி தியேட்டரில் போய் பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ்க்காக ஷெடியூலில் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அப்படிங்கிற திரைப்படம் தான். ஹரிஷ் கல்யாண், எம்எஸ் பாஸ்கர் இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் முழுக்க ஒரு கார் பார்க்கிங்கை வச்சு தான் இந்த திரைக்கதையே உருவாக்கியிருக்காங்க. அது எப்படிடா ஒரு கார் பார்க் பண்ணுறதை வச்சு நம்ம வந்து ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தான் ஆச்சரியமாக இருக்குல்ல. பட் ட்ரைலரே வந்து ரொம்ப ஃபயராக கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக படமும் ஃபயராக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாடு அப்படிங்கிற திரைப்படம் நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் நடராஜன், மகிமா நம்பியார், இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற டீடைல்ஸ் இன்னும் கிடைக்கல, கிடைச்சவொடனே வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் ஒரு ஹாலிவுட் படமும் இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் அக்வாமேன் அண்ட் தி லாஸ்ட் கிங்டம் அப்படிங்கிற திரைப்படம். ஏற்கனவே அக்வாமேன் சீரிஸ் படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வகையில் டிசி காமிக்ஸில் அடுத்ததான் இந்த படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த திரைப்படத்தை டிசம்பர் 22 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் அடுத்ததாக கேப்டன் வில்லர் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் தனுஷ், பிரியங்கா மோகன் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இந்த போஸ்டர்லலாம் தனுஷ் சும்மா மாசாக இருக்கிற அந்த கெட்டப்பே வேறு லெவலில் இருக்குது. ஸோ படம் எந்த அளவுக்கு மாசாக இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க இன்னொரு திரைப்படம் தான் காஞ்சரிங் கண்ணப்பா அப்படிங்கிற திரைப்படம். படத்துடைய டைட்டில் பார்த்தாலே இது ஒரு பேய் படமாக காமெடி ஃபிலிமானே கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அப்படி வச்சிருக்காங்க டைட்டில். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ், ரஜினா, கெசாண்ட்ரா இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுறோம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டிசம்பர் 8 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 வாரம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் உங்களுக்காகவே எல்லா எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டும் கொடுத்துட்டேன். என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் நீங்கள் தேட்டர் போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டும் கொடுத்துட்டேன். இதெல்லாம் கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் உங்கள் எல்லோரையும் வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா. யோ வாட்சிங் மீ அண்ட் ராஜ் டிவி.